நமசிவாய திருஷ்டி விலகேன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெத்தலையில் வீட்டில் இருக்கிற திருஷ்டி எல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு பதிவு போட்டிருந்தது அதில் வந்து பலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஒருத்தர் பர்டிகுலராக கமெண்ட் பண்ணியிருந்தார் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க பண்ணின விதம் வந்து எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது செல்ஃபாக வந்து திருஷ்டியை எடுத்துக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அதில் அவங்க கேட்டிருந்த விதம் எனக்கு கொஞ்சம் க இதை கஷ்டமாக இருந்தது அதனால தான் வந்து முக்கியமாகவே இந்த பதிவு இல்லைனா இந்த பதிவு இப்போ உடனடியாக கொடுக்குற மாதிரியான ஐடியா கிடையாது கொஞ்சம் நாள் கழித்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது நான் ஆல்ரெடி ஒரு இதில் ஒரு பகுதி வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை வந்து இது எந்த நாளில் செய்யணும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சுத்தமாகவே இருக்கக்கூடிய டைமில் தான் செய்யணும் ஸோ ஆண்கள் பெண்கள் இருவருமே செய்யலாம் அவங்க அவங்கவுங்களுக்கு செல்ஃபாக செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் குழந்தைங்க இருக்கும் இல்லையா அதுக்கு தயாராக செஞ்சுக்க முடியாது அப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமான முறையில் நீங்கள் செஞ்சு விடலாம் பெரியவங்களை பொறுத்தவரைக்கும் அவங்கவங்க செஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு வச்சிக்கோங்களேன் நீங்கள் உங்களுக்கு வந்து சிகப்பு நூல் தேவை சிகப்பு நூல் கொஞ்சம் ஒரு ஒரு அளவுக்கு பண்டில் வாங்கி வச்சிடுங்க இதை அடிக்கடி செய்யலாம் இதில் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இது வந்து எல்லா வித அப்டக்கல்ஸும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது எல்லாமே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதே தெரியல என்ன வித சக்தி இருக்குன்னே தெரியல செய்வனையே நம்பாதவங்க கூட செய்வ நிலையாக வச்சுருப்பாங்களோ யாராக ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு அப்சக்கல்ஸ் வரும் லைஃப்பில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி தருணத்தில் இதை செஞ்சால் கூட பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும் உடனடியாக லிக்யூடிட் ஆகும் நம்மளுடைய பொசிஷன் ஃபினான்ஸு எல்லாமே ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்திற்கும் பயன்படும் திருஷ்டியும் போகும் அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து அந்த சிகப்பு நூல் எடுத்துக்கிறீங்களே எடுத்துக்கிறீங்க அந்த சிகப்பு நூலை எடுத்துகிட்டு உங்களுடைய காலோடைய அடியில் போட்டுக்கோங்க சின்ன துண்டு வந்து காலோட அடியில் போட்டு அதை வந்து காலால் மிதிச்சுக்கோங்க மிதிச்சுட்டு அங்கேருந்து நேராக இழுத்து உங்களுடைய உச்சந்தலையில் வைங்க வச்சுங்கன்னா என்ன ஆகும் உங்களோட ஃபுல் லெங்க்த் அளந்துருமா ஸோ ஃபுல் லெங்க் அளந்தவொடனே அந்த இடத்துல கட் பண்ணுங்கள் முடியலை நூலை நூலை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள்னா அதை அப்படியே எடுத்து தேங்காயில் சுற்றிடுறீங்க தேங்காயில் சுற்றும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித திருஷ்டியும் போக வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டே ஃபுல்லாக சுற்றிடுறீங்க சுற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு ஏழு தடவை கிளாக் வைஸ் பண்ண வேண்டாம் ஆன்டி கிளாக் வைஸ் மட்டும் ஒரு ஏழு தடவை சுற்றிடுங்க ஏழு தடவை சுற்றிட்டு அதை அப்படியே வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வைங்க உண்மையாக வந்து இதை வந்து ஓடும் நீரல் விடுவது தான் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் அப்படி ஓடும் நீரல் விட முடியலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடையில் அதை உருட்டி விட்டுடலாம் வேறு வழி கிடையாது ஓடும் நீரில் விடுவது தான் ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயமா இருக்கும் யாராலெல்லாம் ஓடும் நீரில் விட முடியும் மெட்ராஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாகவே ஓடும் நீரில் விட முடியும் ஓடும் நீருக்கு எங்கே போகிறதுன்னு மெட்ராஸில் கேட்கவே முடியாது பல இடங்களிலும் ஏரி இருக்கிறது கூவத்தில் விட்டுறாதீங்க ஏரிகளே இருக்குது பல இடத்துல வேளச்சேரியில் பார்த்திங்கன்னா ஏரி இருக்குது பல்லாவரத்தில் ஏரி இருக்குது இது இந்த சைடு சவுத்துன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நார்த்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏரிகள் இருக்கிறது தாம்பரத்தில் ஏரி இருக்குது நிறைய இடத்துல ஏரி இருக்குது ஸோ அப்போ வந்து டவுனுக்குள்ளே மெயின் டவுன் அந்த டவுன் மவுண்ட் ரோடு அந்த மாதிரியான ஒரு கோடம்பாக்கம் அந்த மாதிரியான ஏரியா வட பயணி ஏரியாலெலாம் மட்டுந்தான் உங்களுக்கு வந்து இல்லை கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம செய்கிறோம் இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் செய்கிறோம் இல்லை இயர்லி நமக்கு வந்து ஒரு தடவை தான் நமக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து இது செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தாராளமான முறையில் செய்யலாம் அதனால் வந்து இவ்வளோ தேடி போய் நம்ம செய்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்யக்கூடிய நாள் என்னென்ன நாள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் சரி இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் நீங்கள் வந்து அளந்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் துணி இது எடுத்துக்கலாம் எவ்வளவு தடவை நீங்கள் வந்து சுத்தணும் தேங்காய் அப்படின்ற கணக்கெல்லாம் இல்லை உங்களுக்கு நூல் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு சுற்றணும் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரியான ஒரு முறையாக சுற்றலாம் தேங்காயில் குடுமி இருக்கலாம் குடுமி இருக்க வேண்டும் குடிமையோட தான் தேங்காயை வச்சுருக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் அவங்களுக்கு ஏ தடவை அந்த மாதிரி பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே பண்ணிவிட்டு தனியாக வச்சுட்டு இதை கொண்டு போய் போட்டுவிட்டு வீட்டுக்கு வரும்போது கால் கழுவிட்டு கை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு குழியில் போட்டுறீங்க யார் தூக்கி போடுறாங்களோ அவங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடாக இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் எந்த தடையும் வரப்போறது இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் குழந்தைகளுக்கு திருஷ்டியும் போகும் குழந்தைகளுக்கு படிப்பு ரீதியாகவோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயமாகவோ உங்களோட விளையாட்டில் குறையோ உடம்புல குறையோ இருந்ததுன்னா அதாவது உடம்பு வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் ஏறவே து இந்த மாதிரியான ஏதாவது குறை இருக்குது இல்லை ரொம்ப ஓவராக ஏறிட்டே இருக்குங்கிற மாதிரியான குறை எந்த குறையும் வந்து மருத்துவ ரீதியான பிரச்சனைகளாக இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு குறை திடீர்னு வந்ததுன்னா அந்த குறைகள் கண்டிப்பான முறையில் நீங்கும் இதே வந்து தாராளமாக மாதத்துக்கு ஒரு தடவை செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது நம சிவாயம்